ஹாய் கைஸ், ஃப்ரெண்டு வந்து வண்டி வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க, நானும் ஷோரூம் போயிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே டிவிஎஸ் ஜெஸ்ட்டு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரையல் ட்ரைவ்லாம் பார்த்துட்டு எல்லாமே வந்து முடிச்சுட்டு ஃபைனலாக இஎம்ஐயோட எவ்வளோ பேமெண்ட் கட்டணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருந்தோம். ஸோ கடைசியாக ஃபைனலாக சைன் போடுற அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வண்டி பார்த்தோம், அதுதான் டிவிஎஸ் ஜூபிட்டர் 125. ஸோ இந்த வண்டியை பார்த்ததும் வந்து எல்லாருமே வந்து அட்ராக்ட் ஆகிட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பின்னாடி லைட்டிங் இருக்கட்டும், ப்ளஸ் பெட்ரோல் போடுற இடம், வீல் எல்லாம் அலாய் வந்து பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஸோ பெட்ரோல் போடுற இடம் வந்து முன்னாடியே வந்து போட்டுக்கலாம். ஸோ எழுந்து வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் உள்ள சீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சீட்டாக இருந்துச்சு, அகலமாக இருந்துச்சு. அதனால் இந்த வண்டி ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த வண்டியில் 5 கலர் வந்து வேரியண்ட் இருக்குது. ஸோ எந்த கலர் வந்து நாங்கள் வாங்கியிருப்போம் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணி சொல்லுங்கள். அடுத்த வாரம் தான் ரிஜிஸ்டர் ஆகி டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன கலர் அப்படின்றத பார்க்கலாம். வண்டி வாங்கினது என் ஃப்ரெண்டு, ஆனால் பணைய கைதியாக உட்காந்தது அவங்க அண்ணன்.